ஆல் இந்தியா டு மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் சேலஞ்சில் இதுவரைக்கும் நம்ம 8 ஸ்டேட்ஸை கவர் பண்ணி இப்போ 9வது ஸ்டேட்டான ஒடிசாவில் தான் நம்ம இருக்கோம். குட் மார்னிங் ஜேடிஸ் மேம், இன்னைக்கு நம்ம ஒடிசாலிருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு தாங்க போக போகிறோம். லெட்ஸ் கோ. இப்போ நம்ம வந்து ட்ரீ வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் ட்ரீ வாங்கி நம்ம ஒரு லிஃப்ட்டை பிடிச்சி திரும்பி யூத் ஹாஸ்டல் போய் அங்கே போய் ட்ரீ பிளான் பண்ணதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலுக்கு தான் போக போகிறோம், கொல்கத்தாவுக்கு தான் போக போகிறோம். ஓகேங்களா, இந்த ட்ரீயை தான் நம்ம எடுக்க போகிறோம். திரும்பி போகிறதுக்காக நான் லிஃப்ட் ஏறிட்டு இருந்தேங்க, அதை பார்த்து சைக்கிளில் வந்து இந்த பிரதேசம் வந்து இதில் இருக்கவங்க ப்ரோ சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்மளை டேரெக்டாக யூத் ஹவுஸ் கிட்டே கொண்டு ட்ராப் பண்ணுற சொன்னாங்க, என்னையும் வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம் அவங்க தான் என்ன எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கேரிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய், சீ யூ அகைன். சீ யூ அகைன். பாய். யூத் ஹாஸ்டல் திரும்பி வந்தாச்சு, டப்புன்னு போய் பிளான் பண்ணிவிட்டு டப்புன்னு நம்ம கொல்கத்தா கிளம்புறோம். ஓகேங்களா, நல்ல பசங்க, ஃபுட்பால் பிளேயர்ஸ். ஆமாம், எனக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுவும் அப்படியே விட்டுட்டேன். மேம், இங்கே தான் நம்ம ட்ரீ பிளான் பண்ண போகிறோம் ஜேடிஸ் மேம். ஃபைனலி நம்ம ஒடிசாலையும் ட்ரீ பிளான் பண்ணியாச்சுங்க. இங்கே ஸ்டேஜ் இருக்குது, ஸோ நம்ம ட்ரீ இங்கே பிளான் பண்ணனா கொஞ்சம் ஷேடோவாக கிடைக்கும். அடுத்த வாட்டி கூறி வரும்போது நமக்கு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு கார் வாங்கி அதில் சூப்பராக லக்ஸுரி எதாங்க நம்ம போவோம். ஓகேங்களா, நமக்கு இன்னொரு காலம் வரும். ஆ, யூடியூப் சேனல், யூடியூப் சேனல், JTS. Oh, you from Tamilnadu? Yeah, Tamilnadu. Oh, you cannot speak very well in Hindi. Toda toda mushkil ma. But you speak in English? Yeah, I speak in English. Okay, we subscribe your channel. Thank you ma. See you again. See you again. இதே மாதிரி vlog எடுத்துட்டு போறதுனால என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நிறைய பேர் நம்மளை பார்த்து நம்ம கிட்ட வந்து இன்ட்ராக்ட் ஆகி பேசுவாங்க. அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஓ, vlogரா, எங்க போனோம், அப்படி நான் ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் ட்ராப் பண்ணிருக்காங்க. இல்லைனாலும் நான் அப்படியே போய் இன்ட்ராக்ட் ஆகிடுவேன். எங்க பார்த்தாலும் முறுக்கி முறுக்கி தூப்பிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ல நான் எஸ்கேப் ஆனேன். ஒருத்தன் திரும்பிட்டு யாரு பின்னாடி இருக்குன்னு கூட பார்க்கல, அப்படியே சு இவ்வளோ தான். எல்லாரும் வாயிலும் இருக்குங்க அந்த பான் பாராக்கு, ரொம்ப கஷ்டங்க. நல்ல வேலை நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் பெருசா அந்த பொருள் யாரும் யூஸ் பண்ணல. அப்படி என்னத்தா எல்லாத்தையும் வாயில போடுற ஹடோ பாய் கைஷா ஹோ இப்படிதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. கூட்டம் அவங்க வாயில இருக்குங்க. அப்படி என்னதான் அதுக்குள்ள இருக்குன்னு நமக்கு இன்னைக்கு பாக்கலாங்க. வாங்க கடைக்குள்ள போய் நான் இன்னைக்கு அந்த பாம்பராகவும் அதுவும் வாங்கிட்டு சாப்பிட போறது கிடையாது. அப்படி என்னதான் இருக்குன்னு நமக்கு பாக்கல. சரிங்களா, நீங்க பாத்துருக்க மாட்டீங்க தானே, நானும் பாக்கல. ஓகேங்களா, ஏதாவது ஒரு கடையில போய் நமக்கு அது வாங்கிட்டு அதுக்குள்ள எப்படி இருக்குன்னு நமக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா பையா. ஏ விமல், ஓ கித்தன 5 ரூபாய். இதுக்குள்ள பாருங்க ஜெடிஸ் மேம், என்னென்னமோ மண்ணு வாரி போட்ட மாதிரி இருக்குங்க. ஸோ இது தேவ செஞ்சு யாரும் யூஸ் பண்ணிடாதீங்க. கொல்கத்தாக்கு இங்கிருந்து ட்ரெயின் இருக்குங்க, ஆனால் ஒரு 5 மினிட்ஸில் இப்போ அந்த ட்ரெயின் எடுத்துடும். அதுக்கு முன்னாடி நமக்கு டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயினுக்குள்ளே ஏறணுங்க. நம்ம ஏறி உட்காந்ததும் கரெக்டாக ட்ரெயின் எடுத்தாச்சுங்க. வாங்க ஜெடிஸ் மேம், இனி ஒரு லாங் ட்ரெயின் ஜெர்னி நமக்கு சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். சேர் டைப் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக நமக்கு ட்ராவல் பண்ணலாங்க. இதுவே நார்மல் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோ கஷ்டங்க, ஒரு சீட்டில் 10 பேருக்கு மேலே ஏறி உட்காருவாங்க. புவனேஸ்வர் ஸ்டேஷனில் தான் நம்ம இருக்கோம். இங்கிருந்து ஒரு அக்கா என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. அவங்கள ட்ரெயின் ஏற்றி விட ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரெயினில் போகிறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கரெக்டான ஸ்டேஷனில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நானும் சொன்னேன். அவங்க எடுத்துட்டு வந்த ஜூஸை எனக்கும் ஷேர் பண்ணி தந்தாங்க. எனக்கு ஆனால் த்ரோட் பெயின் வேறு மாதிரி இருக்கா ஜெடிஸ் மேம், அதனால கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க வேணாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அக்கா விடவே இல்லைங்க. என்ன மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் வயசான வேறொரு தாத்தா இருந்தாங்க, அவங்களையும் குடிக்க வச்சாங்க. அவங்க ரொம்ப பேசிகிட்டே இருப்பாங்க, ஆனால் ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேருந்தும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டுருப்பாங்க. வெளியே இருக்கிற சீனரிலாம் பார்த்து கொஞ்சம் நேரம் தூங்கி அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம போகிற இந்த ட்ரெயின் ரூட்டில் தான் பலாசோர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக்னால 3 ட்ரெயின்ஸ் ஆக்சிடென்ட் ஆகி 290க்கு மேலே ஆளுங்க இறந்து 1200க்கு மேலே ஆளுங்க இன்ஜூர்டாக இருக்காங்க. அந்த இடத்த மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடம் வந்துச்சுன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க தாத்தா சொல்லி அவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சா, அதனால ஒரு பேல் புரி வாங்கிட்டேன். நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட வந்துருச்சோம். இந்த தாத்தாவோட பையன் வந்து கோயம்புத்தூர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால தமிழ்நாட்டுக்கு 2 வாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. வெளிய நல்லா மழை, சூப்பரான கிளைமேட்டுங்க. திடீர்னு ஒருத்தன் டிராக்ல நின்று என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா, அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவன் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்கானு. பாவம், அவன் மழை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போல, அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்.
அவனோட அந்த டான்ஸுக்கு நம்ம ஒரு பாட்டை போட்டு விட்டுருவோமா ஜெடிஸ் மேம்? நம்ம பக்கத்துல இருக்கிற அக்கா அடிக்கடி ஸ்நாக்ஸ் வாங்கி எனக்கு தந்துட்டே இருப்பாங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறது தெரியலையம்மா. போதுமா, போதும் போதும் போதும். பலாசோ ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம தாத்தா இறங்கிட்டாங்க. இப்போ பலாசோர் தான் இறங்கிச்சா இருக்கும். ட்ரெயின் கொஞ்சாவது நீட்டாக இருந்துச்சு. இவன் ஏறினதுக்கு அப்புறம் அதுவும் போயிருச்சு ஜெடி சார். ட்ரெயினுக்குள்ளே வந்து பான் பிறகு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வாஷ் பேஸ்கிட்டையும் போக முடியல, பாத்ரூமுக்கும் போக முடியல, எல்லா இடத்துலையும் துப்பி வச்சிருக்காங்க. செம்ம கண்டிஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த நாய் வந்துட்டான். ஒரு நிமிஷம் இருங்க, நானும் பார்த்துக்கிருக்கேன். போகிற வர இடம்லாம் போய் துப்பியே, இது வாயால் காவாயடா. நம்ம பக்கத்தில் இருக்கிற அக்காவோட ஸ்டேஷன் வந்தாச்சுங்க, அவங்களும் கிளம்பிட்டாங்க. பாதி காலி இருக்குது ஜெடி சார், இன்னும் இங்கிருந்து 3 hours மேலே இருக்குது கொல்கத்தா ரீச் ஆகிறதுக்கு. நம்ம போகிற ட்ரெயின் வந்து டைரெக்டாக ஹவுரா போகாது, அதனால வேற ஒரு ட்ரெயினில் ஏறி தான் நம்ம போனோம். கெட் ரெடி ஃபார் அனதர் அட்வென்ச்சர். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? ரிசர்வேஷன் ஏறிட்டோம், ஏன்னா வேற வழி இல்லை, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி இருக்குது. ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ரீச் ஆகிட்டோம் ஜெடி சார். அங்கிருந்து வந்து காலி கட் சொன்ன இடத்துக்கு போனோம். வந்து ஆன்லைன்ல ஆல்ரெடி நம்மளோட ரூமை புக் பண்ணியாச்சு, 300 rupees தான். ஹவுரா ரீச் ஆயிட்டோம். இதுவரைக்கும் நம்ம டிராவல் பண்ணதுல ரொம்ப டிஃப்ரெண்டான சிட்டிங்க கொல்கத்தா. கொல்கத்தாவோட ஹைலைட் வந்து இந்த எல்லோ கலர் டாக்ஸி தாங்க. இங்க இருந்து நம்ம காளிகட்டுக்கு தான் போக போறோம். ஆனா எப்படி போகணும்னு சுத்தமா ஐடியா இல்லைங்க. பஸ்ல போலாமா யோசிச்சுட்டு ஓரளவுக்கு நான் ஹிந்தி கத்துக்கிட்டேன். பஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆதவன் படத்துல சூரிய வந்து வடிவேலுவ தலைகீழா போட்டு தொங்க விடுவாங்கல்ல, அந்த பிரிட்ஜ் உங்களுக்கு பாக்கணுமா? அதே பிரிட்ஜ் தான் இது. இப்போ டப்பு டப்புன்னு பஸ்ஸை பிடிச்சி நமக்கு ஹாஸ்டல் போகலாம். ஹவுரா பிரிட்ஜ் தான் இது, இந்த வழியாக தான் நம்ம ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கோம். கொல்கத்தாவோட சிஎம் வந்து மம்தா பானர்ஜி தாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷமா அவங்க தான் இங்கே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். உள்ளே போய் செக்இன் பண்ணி நம்ம டார்மெட்ரிக்கு வந்துடுவோங்க. மேலே தான் கிடச்சிருக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு போய் சூப்பராக ரெஸ்ட் எடுக்கலாம். சிட்டியில் பாருங்க எவ்வளோ நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்கல்ல. ட்ரீயெல்லாம் பிளான் பண்ணி ட்ரெயினாக நம்ம காலையிலேருந்து ட்ரெயினுக்குள்ளேருந்து எதுவும் பெருசாக சாப்பிடவே இல்லையா. ஸோ இன்னைக்கு டின்னர் வேறு லெவலில் நமக்கு சாப்பிட்லாம். ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டேன் ஜெடி மேம். பிரியாணிக்கு வந்து ரைத்தாவோ கறியோ எதுவுமே தெரிலங்க. பிரியாணி நல்லாவே இல்லைங்க, சாப்பிட்ற மூடே போயிடுச்சு. எனக்கு பிரியாணி அவ்வளோ பிடிக்கும், ஆனால் இன்னைக்கு தான் நான் பிரியாணி கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். ஒரு வழியாக பெட்டில் வந்து செட்டில் ஆகிட்டேன் ஜெடி மேம். ஸோ படுத்து தூங்க போகிறேன், குட் நைட். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ சி யூ டுமாரோ, பை பை.